நம்ம சேல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா கிளிக் பண்ணுங்க கூட பில்ஸ் பண்ணி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணுங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் தெலுங்கானாவில் தந்தையே தனது மூன்று மகள்களையும் நீரில் மூழ்கடித்து கொலை செய்துள்ள சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது தெலுங்கானா மாநிலம் கமரட்டி மாவட்டத்தை சேர்ந்தவர்தான் முகமது பயாஸ் என்பவர் சூதாட்டத்திற்கு அடிமையாகி தனது மனைவியை பணத்திற்காக துன்புறுத்தி வந்துள்ளார் இந்நிலையில்தான் வியாழக்கிழமை இது தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் அவர் தனது நான்கு குழந்தைகளுமே அடித்து கொடுமைப்படுத்தியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த அவருடைய மனைவி குழந்தைகளை அழைத்துக்கொண்டு தன் சகோதரர் வீட்டிற்கு சென்று தங்கியுள்ளார் இதையடுத்து வெள்ளிக்கிழமை காலை பயாஸ் தனது மனைவியையும் குழந்தையையும் அழைத்துச் செல்வதற்காக அங்கு சென்றுள்ளார் ஆனால் அப்போது அவருடன் செல்ல மறுத்த அவருடைய மனைவி சூதாட்டத்தை கைவிட்டு திரும்பினால் மட்டுமே உடன் சேர்ந்து வருவேன் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு அவரிடம் கண்டிப்பாக வேலை வேலைக்கு செல்வதாக உறுதியளித்த பயாஸ் குழந்தைகளையே வெளியே அழைத்துச் செல்கிறேன் என்று கேட்டுள்ளார் அவருடைய மனைவியும் அதை நம்பி குழந்தைகளை அவருடன் அனுப்பி வைத்துள்ளார் அதன் பிறகு சிறிது நேரம் கழித்து அழுதப்படியே வீடு திரும்பிய அவர்களுடைய மகன் தந்தை தன்னையும் தன் மூன்று சகோதரிகளையும் மீண்டும் அடித்து துன்புறுத்தியதாக கூறியுள்ளார் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் உடனடியாக ஓடிச் சென்று பயாசுடன் சென்ற மற்ற மூன்று குழந்தைகளையுமே தேடத் தொடங்கியுள்ளனர் பின்னர் தான் காலை பதினோரு மணி அளவில் பயாஸ் ஈரமான துணிகளுடன் ஏரி அருகே இருந்து வருவதை பார்த்து அவ அவர்கள் அவரிடம் குழந்தைகளை குறித்து கேட்டுள்ளனர் அதற்கு பயாஸ் சரியாக பதிலளிக்காமல் மழுப்ப பதறி குடும்பத்தினர் போலீசாருக்கு உடனடியாக இது பற்றி தகவலை கொடுத்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசாரால் ஏரியில் இருந்து மூன்று குழந்தைகளையுமே சடலமாகவே மீட்க முடிந்துள்ளது இதையடுத்து பயாசிடம் விசாரித்த போது அவர் மனைவியின் மீதான கோபத்தில் மூன்று மகள்களையுமே நீரில் மூழ்கடித்து கொலை செய்ததாக அவர்கள் பிழைத்து விடாமல் இருக்க நீரில் மூழ்கடித்து அவருடன் உடலின் மீது அமர்ந்து கொலை செய்ததாக கூறியுள்ளார் இதை கேட்டு அதிர்ச்சியில் உறைந்து போன போலீசார் அவரை கைதும் செய்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க